ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, அது என்ன இம்பார்ட்டண்டான அப்டேட், இந்த அப்டேட்டில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ரொம்பவே கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கான்னு யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இசிஹெச்எஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன விதமான டைப் ஆஃப் போஸ்டிங்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரைவர், லேப் டெக்னீஷியன், அட்டண்டன்ட் அண்டு கிளர்க்கு. ஸோ தீஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர அரசு பணிங்க, ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் தான் இந்த இசிஹெச்எஸ்ஸோட நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக இந்த போஸ்டிங்க்கு 83 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி ப்ளஸ் உங்களுக்கான போஸ்டிங்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்டிங்குமான சேலரியை பொறுத்து உங்களுக்கான ஆவரேஜ் அண்ட் மிடில் லெவல் சேலரி என்ன மாதிரியான டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 16,800 முதல் ரூபாய் 100,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஒரு ஒரு மந்த்தும் சேல்ரி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேல்ரி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் லெவலை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ பேசிக் சேல்ரி பார்த்திங்கன்னா இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே எலிஜிபிளான கேட்டகரியாக தான் இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னலாம் இருக்கணும், நீங்கள் என்ன படிச்சிருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கொஸ்டினே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது, நீங்கள் இசிஹெச்எஸ்ஸோட இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருந்தால் போதும் அப்படின்றத பற்றி தான் இந்த பேஜில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியும் அப்படின்னாலே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதனுடைய கண்டினியூவேஷனாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது ஐடிஐ, அல்லது டிப்ளமோ, அல்லது எனி ஒன் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆர் பிடிஎஸ், ஆர் பிஃபார்ம், ஆர் டிஃபார்ம். ஸோ இந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் ஏதேனும் ஒரு குரூப்பை சூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் எல்லாராலையும் சூப்பராக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபார்ம் அண்ட் டிஃபார்ம் படித்தவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதா, அல்லது ப்ரைவேட் ஜாப் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஜாப்ஸ் ஏதேனும் வந்திருக்கு அப்படின்னா அதை நாங்கள் உடனே தெரியப்படுத்துகிறோம் நம்மளுடைய வீடியோ மூலயமா. ஓகேங்களா, இந்த கேட்டகரி குரூப் படிச்சிருக்க எல்லா நண்பர்களும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்கோம். முழுவதுமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. ஸோ ஆஃப்லைன் வழியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா உங்களுடைய பயோடேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ இதற்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் அமௌண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்றபடியான உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து செக் பண்ணி எழுதிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கே போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.echs.gov.in என்ற இணையதள முகவரியில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்கலாம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய பயோடேட்டாவை அழகாக ஃபில் பண்ணிவிட்டு சூப்பராக சென்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள் நண்பர்களே. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களை அவங்க ரிட்டன் எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ ஏதேனும் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபாலோ பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல அண்ட் ஆவரேஜ் லெவலில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக செலெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஏதேனும் டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் அண்ட் இந்த டீட்டெயில்ஸில் அப்படின்னாலும் உங்களுடைய கொஸ்டினே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எனக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் இருங்க, நான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த பேஜில் நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இசிஹெச்எஸ்
இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்முங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பயோடேட்டாஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லா படித்து பார்த்துட்டு, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 pages இருக்குது. ஸோ அழகாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சூப்பராக நீட்டாக நீங்களே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கூடையும் இந்த வீடியோ வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த டீட்டெயில்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாராக இருந்தாலும் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும், முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள், இது வரைக்கும் நம்மளோட சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. ஸோ அதற்காக மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கும் நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட்டாக வேறு என்ன டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த லிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவில் பாருங்கள், லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கும், எல்லா விதமான ப்ரைவேட் ஜாப் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கும். இது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸ் அண்ட் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிக்கலாம். லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரியான பேங்க் ஜாப், போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் அண்ட் லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயும் பாருங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கையும் டச் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்கோட ஒன்ஸ் ஒன் ஆஃப் த ரிவிஷன், ஜஸ்ட்டு என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஜாப் இது, ஆல்சோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு ஐடி அண்ட் டிப்ளமோ படிச்சிருக்க நண்பர்கள், டிகிரி படிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், எயித் அண்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்க எல்லா நண்பர்களுக்கும், ஏதேனும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தமிழில் படிக்க தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பிஃபார்ம் அண்ட் டிஃபார்ம் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்ளிகே